हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल कलर्स क्रिएशन இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாம் வந்து நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணினேன் அது எல்லாமே டெலிவரி ஆயிடுச்சு இப்போ அதெல்லாம் நான் அன்பேக்கிங் பண்ணி உங்களுக்கு எப்படி நான் அந்த கிச்சன் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு காமிக்க போறேன் நம்மளோட சேனலை நீங்க இதுதான் முத தடவையா பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரொம்ப நாளா வந்து எனக்கு இந்த மெஷரிங் கப்ஸ் எல்லாம் வாங்கணும்னு இருந்துச்சு ஸோ அதை வந்து பிகாஸ் நம்மளுக்கு வந்து கையில் போட்டு எல்லாம் பழக்கம் இருக்குது பட் இருந்தாலும் வந்து ஒரு மெஷரிங் கப்பில் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஈஸியாக வந்து அந்த மெஷர் பண்ணுற ஒரு இது கரெக்டாக தெரியுன்றதுக்காக நான் இந்த மெஷரிங் கப்ஸ் வாங்கியிருக்கேன் அண்ட் நீங்களும் யாராச்சும் பார்க்குறவங்க வந்து பிகினர்ஸாக இருந்தால் சமையலுக்கு வந்து இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் மெஷரிங் ஸ்பூன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களோட சமையலில் வந்து நீங்கள் கரெக்டான அளவை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் இல்லை மெஷரிங் ஸ்பூன்ஸ் வாங்கிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க அண்ட் டீஸ்பூனும் இருக்குது அண்ட் இதில் வந்து நம்ம கப் வைஸும் நம்ம அதை மெஷர் பண்ணலாம் டேபிள் ஸ்பூன் வைஸும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து 4 கப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த 4 கப்ஸில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு வந்து 1 கப் அல்ல 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி இருக்குது ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மாதிரி இங்கே பாருங்கள் இந்த இதில் போட்டிருக்காங்க கிளியராக ஒரு கப்பில் ஸோ அந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இங்கே வந்து அந்த டிவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அப்புறம் போர் பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கமே அந்த போர் பண்ணி நம்ம ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு அந்த கர்வும் கொடுத்துருக்காங்க இது வந்து டீஸ்பூன் மெஷர்மெண்ட்டு ஸோ நம்ம டீஸ்பூனுக்கு எப்படி மெஷர் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு குவார்ட்டர் டீஸ்பூனு ஹாஃப் டீஸ்பூன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ரெண்டுமே ஈஸியாக கிடச்சிரும் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனுக்கு அதனால் அதையும் நான் வாங்கியிருக்கேன் அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்டெய்னர் பாக்ஸ் வேணுமா இருந்துச்சு அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாக்ஸ் நம்ம வைக்கிற பதில் ஒரே மாதிரி பாக்ஸ் இருக்கட்டும்ன்றதுக்காக நான் இந்த 4 பாக்ஸஸும் நான் வாங்கினேன் பட் இப்போதைக்கு நான் அதை ஆர்கனைஸ் பண்ணலை பட் வாங்கி வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா 4 கண்டெய்னர் பாக்ஸஸ் இருக்குது ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்று க்ளீனாக ஆர்டர் வைஸாக அது அடங்கிடும் அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் புதினா பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து தனித்தனியாக ஒரு கலர் பாக்ஸஸ் வேண்டாம் ஒரே மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக நான் இந்த 4 பாக்ஸஸ் வாங்கினேன் ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த பாக்ஸஸ் வாங்கினேன் அண்ட் இது வந்து நான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன் அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே நம்ம டம்ப் பண்ணி வைப்போம் சம்டைம்ஸ் அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜோட அந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதிலே வந்து நிறைய ஸ்டெயின் ஆகும் இல்லை கரை பிடிச்சிரும் ஸோ அதில் வந்து ஈஸியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் ரொம்ப நாளைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜோட ஷெல்ஃப்ஸ்க்கு போடுற ஷீட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு ஷீட்ஸு அப்புறம் ப்ளஸ் வந்து இந்த கவர் ஒர்க்கும் பார்த்திங்களா டாப் கவர் பண்ணும் ஃப்ரிட்ஜோடது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காம்போ ஆஃபரில் நான் வாங்கினேன் 3 ப்ராடக்ட்டும் ஒன்றா இருக்குது இதில் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவுச்சஸும் கொடுத்துருக்காங்க சைடில் வந்து 3 பவுச்சஸ் இருக்குது அண்ட் அதுக்கு சேம் இருக்கிற மாதிரி ஹேண்டில் இருக்கும் இல்லைங்களா ஃப்ரிட்ஜோட ஹேண்டிலுக்கு நம்ம போட வேண்டிய கவர் இருக்குது பட் என்னோடய ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஹேண்டில் இல்லை பட் இது காம்போ ஆஃபராக இருந்ததால் அதுவும் கூட வந்திருக்கு இல்லை நம்ம வீட்டில் வந்து மைக்ரோ ஓவன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டோர்ஸுக்கும் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் டோர் இருக்கிறவங்க நம்ம இதை போட்டுக்கலாம் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது வந்து டாப் கவரும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஷீட் வாங்கியிருக்கா இல்லைங்களா அந்த ஷீட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பிகாஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம அந்த ஷெல்ஃப்ஸ் நம்ம போடுறப்ப வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஸ்டெயின் நிறைய படாது மீன் கரை வந்து படையாது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு இந்த ஷீட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வைப் பண்ணிடலாம் தொடச்சிடலாம் தொடச்சிட்டு மறுபடியும் நம்ம அது ஃப்ரிட்ஜில் வந்து ரீயூஸ் பண்ணலாம் அண்ட் இது வந்து கொஞ்சம் நல்லா கிழிகிற மாதிரி கிடையாது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஷெல்ஃபில் நீங்கள் போட்டுக்கலாம் 4 ஷீட்ஸ் வந்து வந்திருக்கு பட் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து 3 ஷீட்ஸ் தான் 3 ஷெல்ஃப்ஸ் தான் இருக்குது நான் இன்னொரு ஷீட் வந்து லாஸ்ட் லேயரில் வந்து ரெண்டு ஷீட்டாக போட்டிருக்கேன் அண்ட் இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்புறம் வந்து அட்ராக்டிவான கலர்ஸும் இருக்குது பட் எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிச்சு சிம்பிளாக இருக்கணும் ரொம்ப இதாக வேண்டான்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் இருக்கிற ஒரு ஷெல்ஃப் சாரி ஷீட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணி இதை நான் ஆர்டர் பண்ணேன் ஸோ இதில் வந்து 4 ஷீட்ஸ் இருக்குது இதை நான் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அண்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா
இந்த ஒரு ஜார் பெக் ஜார்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் தான் இது. ஸோ நம்மளோட வீட்டில் மசாலா இல்லைன்னா இந்த மிளகு சீரகம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து கிளாஸ் ஐட்டம் இல்லை, பட் இதே மாதிரி கிளாஸ் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது கண்டெய்னர். பட் இது வந்து எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் இது ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். அண்ட் இது வந்து ஒரு 6 பீஸ் அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ எதுக்காகன்னா இந்த மசாலா ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இப்போ வந்து நம்ம தனியா பொடி, அப்புறம் வந்து மிளகுத்தூள், அப்புறம் இந்த நான்வெஜ்ஜுக்குன்னு தனியாக நம்ம போட வேண்டிய மசாலா, இதெல்லாம் வந்து நான் தனியாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே நான் வந்த மாதிரி இந்த மாதிரி கண்டெய்னர்லாம் போட்டால் கொஞ்சம் இமீடியட்டாக நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறதுக்காக இது வாங்கியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜோட ஷீட்ஸ் பாருங்கள், நான் சொன்னா இல்லைங்களா. ஸோ லாஸ்ட்ல எல்லாம் 2 ஷீட்ஸ் போட்டுருக்கேன் நான், ஏன்னா வந்து 3 ஷெல்ஃபு தான் இருக்குது எனக்கு அதனால். ஸோ இந்த மாதிரி நான் 1st ஷெல்ஃபு 2வது அண்ட் 3வது. ஸோ இந்த ஷீட்ஸ் வந்து நம்ம ஏதாச்சும் ஸ்டெயின்னா கூட நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம வைப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இதை போட்டுக்கலாம். அண்ட் வந்து நம்மளுக்கு எதுவும் வந்து அவ்வளோ கரப்படிகிறதுக்கு இது வந்து சான்ஸ் கொடுக்காது, அதனால் வந்து இந்த மாதிரி ஷீட்ஸ் நீங்களும் வேணால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட வேலை வந்து மிச்சப்படுத்தும். அண்ட் டாப் கவரும் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜோட கவரும் போட்டுவிட்டேன் மேலே. ஸோ இந்த பவுச்சஸ்லையும் நமக்கு தேவையான திங்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜோட டாப்பில் வந்து இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த ப்ரெட் ஆகட்டும் இல்லைனா வந்து இந்த மாதிரி பீனட் பட்டர் அந்த அது எல்லாமே இந்த ப்ரெட்டோட ஸ்ப்ரெட் எல்லாமே வந்து நான் அதை மேலேயே வச்சுருவேன். ஸோ எனக்கு அது ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பாக்ஸு நட்ஸோட பாக்ஸ் எல்லாமே வச்சுருவேன். அண்ட் இந்த மாதிரி பவுச்சில் வந்து எனக்கு இந்த பேப்பர் கிளிப் வச்சு நான் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன், எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது பக்கத்துலேயே நான் வந்து ஒரு பென்னு வச்சுருவேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கமாண்ட் ஹுக்ஸும் வாங்கியிருந்தேன். இந்த கமாண்ட் ஹுக்ஸ் வந்துட்டு என்னோடய கிச்சனில் வந்து என்னோடய கேபினெட்ஸ் டோரில் வந்து நிறைய ஹேங் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நம்மளே வந்து அதை போட்டுக்கலான்றதுக்காக இந்த கமாண்ட் ஹுக்ஸ் வாங்கினேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு 2 kg அளவுக்கு அது வெயிட் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இந்த கமாண்ட் ஹுக்ஸுக்கு. ஸோ அதனால் எனக்கு எங்கே வேணுமோ அந்த கேபினெட் டோர்ஸில் தான் நான் இதை வந்து ஸ்டிக் பண்ணிட்டுருக்கேன். நம்மளுக்கு கட்லரி யூனிட் இருந்தாலும் வந்து சில இதெல்லாம் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஹேங் பண்ணால் வந்து கொஞ்சம் ரேராக எடுக்கிற விஷயங்கள் வந்து நம்ம ஹேங் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் அப்பப்போ நம்மளுக்கு தேவைப்படாது இல்லையா, அதனால் அந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஏன்னா ரேராக இருக்குது நம்ம எங்கேயாச்சும் மேலே எடுத்து வச்சிட்டோமோ தெரியாது, அதனால் இந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம இதில் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போதைக்கு இன்னும் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சா இல்லைங்களா அந்த மெஷரிங் கப்ஸும் அப்புறம் அந்த டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன்ஸ் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அதை தான் இதில் ஹேங் பண்ணலான்றதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து 2 kg கெப்பாசிட்டி இருக்குது, பட் நான் அந்தளவுக்கு இதில் வெயிட் போடலை, ஏன்னா எனக்கு அந்த ரிக்குவயர்மெண்ட் இங்கே இல்லை. ஸோ அதனால் இந்த மெஷரிங் கப்ஸை வந்து நான் இந்த மாதிரி போட்டு வச்சு ஹேங் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் எங்கே இருக்கணும் நான் ஸோ தேட வேண்டிய நெசசிட்டி இருக்காது. ஸோ நம்ம இமீடியட்டாக நம்ம இதை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி ஹேங் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அண்ட் அடுத்த 2 ஸ்டிக்கர் கமாண்ட் ஹுக்ஸ் போட்டிருந்தேன் இல்லைங்களா, இங்கே வந்து அந்த பீஸா கட்டர் அப்புறம் வந்து ஸ்டெய்னர் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்கிட்ட இன்னொரு 2 ஸ்டெய்னரும் இருக்குது, அதனால் இதை வந்து ரேராக தான் நான் எடுப்பேன், அதனால் இதை நான் இதில் வந்து ஹேங் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.